நேரம் மட்டும் இருந்திருந்தால் ஆர்கே நகரையும் பிடித்திருப்போம் அப்படின்னு ஆர்யா தன்னோட பேட்டியில் சொல்லியிருக்காரு. சமீபத்தில் நடந்த திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் விஷால் அணியில் செயற்குழு உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட மகிழ்ச்சியில் இருக்காரு ஆர்யா. சற்று இடைவெளிக்கு பின் அவர் நடிப்பில் கடம்பன் படம் வெளியாக உள்ளதால் இரட்டிப்பு மகிழ்ச்சியில் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆர்யா தன்னோட பேட்டியின் போது தயாரிப்பாளர் சங்கத்தில் உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, திருட்டு விசிடி பிரச்சனை தான் இங்கே பெரும் பிரச்சனையா இருக்குது. ஆந்திரா கர்நாடகா கேரளாவில் இந்த பிரச்சனை இல்லை. இணையதளங்களிலும் சமூக வலைதளங்களிலும் கூட படங்கள் வெளியாயிட்டு இருக்கு. இதை தடுப்பதற்கு தைரியமா யாரும் இன்னமும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இப்போது நிலைமை மாறிவிட்டது. திருட்டு விசிடியை ஒழிக்க அதிரடி நடவடிக்கை எடுப்போம், அப்புறம் படத்துக்கு அத்தியாவசியமான செலவு எது என்பதை உணர்ந்து திட்டமிட்டு படம் எடுத்தால் தயாரிப்பாளர்களுக்கு லாபம் மட்டுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஷால் அரசியலுக்கு வருவதற்காகத்தான் இது போன்ற நடவடிக்கைகளை இறங்குவதாக அப்படின்ற கேள்விக்கு, தயாரிப்பாளர் சங்க தேர்தலும் ஆர்கே நகர் இடைத்தேர்தலும் ரொம்ப நெருக்கத்தில் வந்துடுச்சு, கொஞ்சம் நேரம் கிடைத்திருந்தால் ஆர்கே நகரிலும் ஒரு கூட்டணி போட்டு ஜெயிச்சிருப்போம், விஷாலிடம் மச்சான் கொஞ்சம் நேரம் கிடைச்சிருந்தா ஆர்கே நகருக்கும் போயிடலாமா என கிண்டல் எடுப்பேன் அப்படின்னு கூறியிருக்காரு. யாரும் இதை தான் செய்ய வேண்டும் என வரைமுறை எதுவும் இல்லை. விஷால் நடிக்க வரும்போது நடிகர் சங்கத்துக்கு வருவார் அப்படின்னு யாரும் யோசிச்சு கூட பார்க்கல. சூழ்நிலை புரிந்து செயல்பட்டோம். கையில் ஒரு பதவி இருந்தால் எதையும் செய்ய முடியும், சும்மா இருந்தால் எந்த காரியமும் செய்ய முடியாது அப்படின்னு தன்னோட பேட்டியின் போது கூறியிருந்தார். இந்த செய்தி பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மேலும் நேட்டிவ் யூஃபாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.